இப்ப ஆரோக்கியம் என்ற அடிப்படையில தான் இந்த வகுப்பு இருக்கு. ஏன்னா உடல் பருமன் என்ற அடிப்படையில பார்க்கும்போது உடல் பருமன் ஏன் வருது, எதுக்கு வருதுன்னா, வாழ்வு முறையில இருக்கக்கூடிய குறைபாடுகள் இருக்கலாம், அடுத்து உங்களுடைய மன அமைப்புல இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கின்றன. அதை பொதுவாகவே ஒரு ஆரோக்கிய இன்மைக்கு எது அடிப்படை காரணங்கள் சொல்ல ஒரு 6 காரணங்கள்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது என்ன 6 காரணங்கள்னா, இந்த நீங்க எந்த ஒரு பிரச்சனை ஆகட்டும், அது உடற்பருமாகட்டும், உடம்புல வேற பிரச்சனை ஆகட்டும், எந்த நோயாகட்டும், நீங்க அந்த 6 காரணங்கள் வைத்துக்கொண்டு எந்த காரணத்தை சரிப்படுத்த வேண்டும், எதை எங்க கொண்டு போனாங்க, அந்த 6 சரிப்படுத்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நோயிலிருந்து விடுபட முடியும் என்பதுதான் நம்முடைய முன்னோர்ல இருந்து கடைபிடிக்கக்கூடிய வழிமுறை. இதை நீ தெரிஞ்சுட்டாதான் இந்த அடிப்படையில நம்ம வாழ்க்கை இருக்கா, நமக்கு பிரச்சனைனா இது அடிப்படையில தான் நமக்கு அதை ஃபாலோ பண்ணி ஆகணுங்கிறத ஒரு புரிதலுக்கு வந்துச்சுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களை தன்னைத்தானே சுய சிகிச்சை சரியா பண்ணிக்கிடுங்க. அப்ப இது சுய சிகிச்சை என்ற அடிப்படையில 6 காரணங்களை பாக்குறோம். 1, அடிப்படையாக உங்க வாழ்வியல் முறையில நீங்க மேற்கொள்ளக்கூடிய அன்றாட பழக்க வழக்கங்களை நீங்க எப்படி பண்றீங்க பொறுத்துதான் இருக்கு. இப்போ ஒரு காரணம் வந்து உணவு, உழைப்பு, உறக்கம், இது அன்றாட வாழ்க்கையில எப்படி அமைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத பாக்குறது 1. இரண்டாவதாக சுற்றுச்சூழலா வரக்கூடிய பாதிப்புகள் எப்படி வந்து நாம் அணுக வேண்டியிருக்கு, நம்ம பாதிக்கப்படுறது 2. 3வது உங்களுடைய பரம்பரையா வரக்கூடிய நோய்கள், நம்முடைய ஜீன்ல இருந்து வரக்கூடிய தாத்தாக்கு இருந்து எல்லா இப்படி வந்துட்டு இருக்கு அங்கிறது ஒரு காரணம் இருக்கு. 3வது வயதுவிகம், 40 வயதுக்கு மேல் முதுமை ஆரம்பிக்குது, 40 வரை இளமை, 40 மேல் முதுமை, 80 மேல் தேயும் பருவம். அப்போ முதுமை அண்ணவனாலே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் உங்களுடைய ஜீர்ணக்கோளாறு ஸ்டார்ட் ஆகும், அதுல இருந்து சின்ன சின்ன பார்வை கோளாறு வரும், எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டே வரும். அப்ப அது ஒரு இன்னல்கள் இருக்கு நமக்கு. அடுத்தபடியாக நம்முடைய மன அமைப்பு, மனக்கோளாறு, மன அழுத்தம், உங்க மனதிற்கு நீங்களா வைத்து வகுத்துக் கொண்டிருக்கின்ற வாழ்வில் முறை, யாரை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எப்படி பழகணும், இவர்கிட்ட எப்படி பழகணும், இவர்கிட்ட எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இது சிறந்தது, இவந்து உகந்தது, சரி தவறு என்று நீங்களாக உங்களை வகுத்துக் கொண்டு உங்களை வைத்துக் கொண்டிருப்பது. அடுத்து 6வதாக உங்களுடைய ஊழ்வினை, அந்த ஊழ்வினை காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகள். ஊழ்வினைங்கிறதா கடைசியில எல்லாமே ஒரு முடிப்பாக கருமா சொல்லுவாங்க சில பேர், என் பாவம் சொல்லுவாங்க, இப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள். 6வதாக இந்த 6 எப்படி நாம் சரியாக அணுகுவது என்பதுதான் இந்த வகுப்பு மூலியா பார்க்க போறோம். தொடர்ந்து இன்னைக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை முறையில உணவு, உழைப்பு, உறக்கம் எப்படி இருக்குங்கிற செக் பண்ணிக்கணும், இது எப்படி அமைச்சுக்கணும், இதை அடிப்படை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்ப நம்ம பஞ்சபூத தத்துவப்படி பார்க்க போறோம். பஞ்சபூத தத்துவப்படி உங்கள் வாழ்வியல் முறை கரெக்டா இருக்கா அப்படி பார்த்தீங்களா, நீங்க சரியான உங்களுடைய அன்றாட வாழ்வு முறையில அடிப்படை விஷயத்தை சரியா பயன்படுத்திட்டு வரீங்க. உணவு இல்லாம இருக்க முடியாது, இயங்காம இருக்க முடியாது, தூங்காம இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த உணவும் அந்த உழைப்பு இயக்கங்களும் உழைப்பும் அந்த உறக்கமும் இவைகள் எதன் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்க தெரிஞ்சுட்டீங்கனால் அதுபடி வாழ்ந்தீங்களால் உங்களுக்கு இந்த பஞ்சபூத தத்துவப்படி இயற்கையா உங்க உடம்பு இருக்கும். இல்லைனா உங்களுக்கு ஒரு மன அமைப்புல உங்களுக்கு ஒரு உடம்பை நீங்க கொண்டு போயிடுவீங்க. இப்ப எப்படி பாக்குறது, பஞ்சபூதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆகாயம், அடுத்து காற்று, அடுத்து நெருப்பு, நீர், நிலம், பூமி, 5 பஞ்சபூத தத்துவப்படி உங்களுடைய அன்றாட வாழ்வு முறை இருந்தா நீங்க சரியா செஞ்சிட்டு இருக்கீங்க அர்த்தம். அப்ப ஆகாய தத்துவத்துல குறிச்சுங்க, ஆகாயத்தில் தூங்கி ஆகாயத்தில் தூங்கணும், காற்றுல எந்திக்கணும், நெருப்புல உழைக்கணும், நீர் ஆகாரமா சாப்பிடணும், திடமா பூமி தத்துவப்படி திடமா உணவை எடுத்துக்கணும். வந்துருச்சா? ஆகாயத்தில் தூங்கணும், ஆகாயத்தில் தூங்கிடணும், காற்றுல எந்திக்கணும், நெருப்பு உண்டு பண்ணணும், உழைக்கணும், வேலை பார்க்கணும், அப்பதான் நெருப்பு உண்டாகும் உடம்புல. அடுத்து நீர் ஆகாரங்களை உள்ள கொண்டு போகணும், அடுத்து திடமாக நிலமாக இருக்கக்கூடிய திட உணவாக நாம எடுத்து போகணும். இது அடிப்படையில நீங்கள் வாழ்வு கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த உணவுக்கேற்ற உழைப்பு, உழைப்புக்கேற்ற உணவு, உழைப்புக்கு உணவுக்கேற்ற உறக்கம் இவைகள் நீங்கள் இயற்கை நிலையில பஞ்சபூத தத்துவத்தின் நிலையில நீங்க கொண்டு வந்தாச்சுனால்
அதன் அன்றாட வாழ்வில் முறையில நீ சரியா போயிட்டு இருக்கீங்க அர்த்தம். இதுல மாறாக நடந்தீங்கனால் உங்க உணவோ உழைப்போ உறக்கமோ இது மாறாக இருந்தால் கண்டிப்பாக நோய் என்பதோ அல்லது வேற பிரச்சனைகளோ உடல் பருமனோ அல்லது உடம்பு வந்து வளைக்க முடியாத ஒரு இருக்கமோ அல்லது பாடி வந்து தேவையில்லாத பல சதைகளோ உருவாகி உங்களுடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பு ஒரு திடமான உறுதியான நிலையில இருக்காது. அப்ப பஞ்சபூத அடிப்படை பார்க்கும்போது ஆகாயத்தில் தூங்குறோம். அப்ப நீங்க பொதுவா வந்து முன்னாடி வந்து 7:30 மேல 8 மணிக்கு தூங்கி தாத்தா பாத்தி காலத்துல போட்டுக்கீங்க பேசுறீங்க கேளுங்க சுத்தமா இருக்கும். தேவி தீபா தேவி தீபா தேவி தீபா அப்ப ஆகாயத்துல தூங்கணும். ஆகாயத்துல தூங்குற அந்த காலத்துல 7:30 சாப்பிட்டுருவாங்க, 7:30-8 தூங்கிடுவாங்க, 4 மணிக்கு எதிப்பாங்க. இது வந்து பொதுவா நீங்க அந்த காலத்துல உள்ள வாழ்வியல் முறையில பாத்துருப்பீங்க. இன்னைக்கு தூங்கணும்னா குறைஞ்சபட்சம் 10 அதிகபட்சம் 12 மணிக்கு தான் தூங்கக்கூடிய நிலையில நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். அப்ப ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டு அவங்க 8:00 தூங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 12 மணிக்கு பாத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்துல இருப்பாங்க, அதி ஆழ்ந்த உறக்கத்துல இருப்பாங்க. அப்ப ஆகாயம்னது நிசப்தமாக இருக்கும், ஆகாயத்திலிருந்து சலனம் இருக்காது, சமேதியாக சாந்தியாக அமைதியாக இருக்கக்கூடிய ஆகாய நிலை. அப்ப ஆகாயத்துல நீங்க முழு ஓய்வு முழுமையான ஓய்வுக்குள்ள சொல்லணும், எந்த இயங்குவதற்கும் அங்க எதுவுமே இருக்கக்கூடாது. அப்பதான் ஆகாயத்தில் இருக்கின்ற பொழுதுதான் ஆகாயத்தை முழுமையாக ஓய்வு பெறும்பொழுதுதான் உங்களை திருப்பி புத்துணர்ச்சி ரீஃப்ரெஷ் பண்ணக்கூடிய செயல் எல்லாம் அந்த கல்லீரல் அடிப்படையாக ஆகாயத்துல தான் அது வேலை வாக்கும் முழுமையான வேலை. நீங்க கண்டதுகளை சாப்பிட்டுருக்கலாம், விஷத்து கூட சாப்பிட்டுருக்கலாம், மாத்திரைகள் சாப்பிட்டுருக்கலாம், அதுல நச்சுக்கள் சேர்ந்திருக்கலாம். இதெல்லாம் யார் சரிப்படுத்துவது, யார் உடைச்சு எடுப்பது? அந்த கல்லீரல் தான் உடைக்கும். இந்த கல்லீரல நீங்க வீக் பண்ணிட்டீங்கன்னா எப்ப சரியா தூங்கலையோ முதல்ல உங்களை பாதிக்கப்படும் உறுப்பு கல்லீரல். அப்ப பாதிக்கப்படும் உறுப்பு எங்க தூக்கம் இல்லாதவர்களுக்கு கல்லீரல் கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும். ரெண்டா உணவு முறை சரியில்லை என்றால் இன்னும் பாதிப்பு ஏற்படும். அப்ப நேரம் தவறி அதிக நேரத்தை 10 மணிக்கு சாப்பிடுறது, சாப்பிடணும் உறங்குறது எல்லாமே ஆகாயத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விதமாக அமையும் போது கல்லீரல்கள் அப்படியே அஃபெக்ட் ஆகும். கல்லீரல் ஒன்றும் சரியா இயங்கவில்லை என்றால் நோய்கள் உற்பத்தி பண்றதுக்கு அதுதான் மூல காரணம் அமைந்து விடுகின்றது. ஆகாயம் ஆகாயத்தில் நீங்கள் நல்லா தூங்கணுங்கிறத மட்டும் நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அந்த தூக்கத்துக்கு உண்டான வழிமுறைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அது பகல் தூங்கினா சரியா இருக்கிற தப்பு, அந்த இரவுக்கு அதுக்கு கல்லீரலுக்கு சொல்லக்கூடிய டயத்தை இரவு தூக்கம் தான் அதிகமாக கொடுக்கணும். பகல்ல வேஸ்ட் ஓய்வு எடுத்துக்கலாம், ஒரு ஓய்வு எடுக்கலாம், ஆனா தூக்கத்துக்கு நீங்க சென்று விடக்கூடாது என்பதை நீங்கள் இதன் மூலியமா தெளிவாக்குங்க. அப்ப இன்னும் எத்தனை தூங்குவீங்க? 9, அதிகபட்சம் 10 மணிக்கு மேல முடிக்க கூடாது. அப்ப ஆகாயத்துல ஒரு 3 மணி வரைக்கும் நல்ல நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்துல நீங்க போயிட்டீங்கனால் உடம்புல என்ன மனசுல என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் இருந்தா கூட அது கல்லீரல் எல்லாம் பாதிப்பு மனதுடைய பிரச்சனை எல்லாம் கல்லீரல தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு, அதையும் சரிப்படுத்தி நீங்க உண்ட உணவுல இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரிப்படுத்தி உங்கள் ஆரோக்கிய நிலைக்கு அது கொண்டு செல்லப்படும் விதமாக நீங்கள் ஆகாயத்தில் தூங்கி விடுங்கள். அடுத்து ஆகாயத்துல அடுத்து என்ன? காற்றுல எந்திக்கணும். அப்ப பிராணசக்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய பிராணவாயு கிடைக்கக்கூடிய பிராண உட்கிரைக்கக்கூடிய விதமாக காலை அதிகாலை 4 மணிக்கு எந்திப்பது சிறப்பு. 6 மணிக்குள்ள எந்திச்சிருங்க, 6 மணி மேல தூங்கிறாங்க. அப்ப நல்லா தூக்கம் கொடுக்கணும். 4 மணிக்குள்ள நான் சொல்றேன் தூங்கிட்டீங்கன்னா ஆட்டம் 4 மணிக்கு மேல முழிப்பு தட்டிடும், தூங்க விடாது. நீங்க சரியா உணவு முறை கடைபிடிச்சிட்டீங்கன்னா அப்ப 4 மணிக்கு எந்திச்சு மூஞ்சி கழிச்சிட்டு காலை கடனி தான் முடிச்சிட்டீங்கன்னா நீங்கள் இந்த காற்றை நன்கு சுவாசிக்கக்கூடிய தன்மையில நீங்க ஒரு பிராணாயாம பயிற்சி ஒரு மூச்சு பயிற்சியை நீங்க எடுத்துக்கிட்டு செஞ்சிட்டீங்கன்னா இயல்பாவே காலையில அந்த நுரையில் வந்து அதிகமான ஒரு திறனாக கெப்பாசிட்டி அதோடைய திறனை அடிப்படுத்திக் கொள்வதற்காக தயாராக இருக்கும். இந்த நேரம் அதிகமாக நீ காத்து சுவாசி தண்ணி வரும்போதுதான் ஆட்டோமேட்டிக்கா நீங்க மோசனும் ஃப்ரீயா போகும். அப்ப இந்த லங்ஸுக்கும் மோசம் வெளியே போறது சம்மந்தம் இருக்கு.
காலிலிருந்து சுவாசம் நல்லா வாங்கிட்டீங்கன்னா அங்கெல்லாம் மலச்சிக்கல் ஏதாவது இருந்தா கூட அது சரி பண்ணி வெளித்தள்ளக்கூடிய செயலை அது பார்த்துக்கணும். இப்ப காலை எழுந்திரிச்சு நீங்க தண்ணி குடிக்கிறது, சில பேர் ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கலாம், அது உடம்பு குளிச்சு படுத்து தண்ணி குடிப்பது, தண்ணி குடிச்சா மோசம் வெளியே போகும், அதெல்லாம் அது ஒரு செயல். ஆனால் காற்றுக்குண்டான நேரத்தில் நீங்க விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்க முக்கியம். குளிச்சுட்டு நீங்க ஒரு வீடியோ பார்க்கலாம் அல்லது பிராணாயம் பண்ணலாம், இந்த மாதிரி சுவாசத்தை அதிகமாக வாங்கக்கூடிய நிலையில நீங்க விழித்த நிலையிலே அங்க விழிச்சுக்கீங்க. அப்ப காற்றை நீங்கள் அந்த நேரம் சரியாக உட்கொள்ள வேண்டும் என்றால், வாங்க வேண்டும் என்றால் பிராணாயாம பயிற்சியை நீங்க அந்த இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அப்ப பிராணசக்தி 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த சக்தியானது உங்கள்கிட்ட இருந்து வெளிப்பட தொடங்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த இதை நீங்கள் சரியாக அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப ஆகாயத்தில் தூங்கி காற்றில் எழுந்து விட்டீர்கள். அடுத்து நெருப்பு. நெருப்பில் ஒரு வேலையை தொடங்கணும். அந்த காலத்துல வந்து காலை எழுந்திரிச்ச உடனே நல்லா மூஞ்சி கழிச்சுட்டு ஒரு நல்ல காத்து வாங்கிட்டு உடனே ஒரு நீர் ஆகாரமா பேர் குடிச்சிட்டு போவாங்க. அப்ப உழைக்க போயிடுவாங்க. அந்த உழைப்பானது நெருப்பை உற்பத்தி பண்ணும். அந்த நெருப்பு ஏன் என்றால் அந்த நெருப்பு சக்தி தான் உங்களுக்கு, நெருப்பு சக்தி தான் உங்களுக்கு பசியை தூண்டிவிடும். அந்த காலையில் பித்தம் எதுவா இருந்தாலும் சரி அது அடிச்சு நொறுக்கணும்னா காலை உழைச்சி ஆகணும். அப்ப உழைப்பு மூலியமாக உஷ்ணம் ஏற்பட்டு அது நெருப்பாக மாதிரி நெருப்பு ஒரு சக்தியா மாறி அது உங்களுக்கு பசியை தூண்டி அந்த பசி தான் உண்மையான பசி. இப்ப யார் பசிக்கு காலையில இருந்து என்ன சாப்பிடறோம், பெட் காஃபி சாப்பிடுறோம், டீ சாப்பிடுறோம், சாப்பிட்டாச்சுனால் அது ஆட்டோமேட்டிக்கு பித்தமாகி உடம்பு ஃபுல்லாவே தவறான அணுகுமுறைக்கு ஒரு உணவு முறைக்கு நீங்க சென்று விடுவீர்கள். அப்ப அந்த மாதிரி நீங்க உணவை உட்கொள்ளக்கூடாது. அப்ப நீங்க காலையில எழுந்திரிச்சு பிராணம் பண்ணிட்டு நெருப்புல சில வேலைகள், எக்ஸசைஸ், யோகா, இப்படி ஏதாவது வேலையில நீங்கள் எடுத்து செஞ்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்கள் பிராணாயாமம் மூலியமாக அடுத்த நெருப்பு தத்துவத்திலே நீங்கள் உங்களை வளப்படுத்திக் கொள்ளலாம், பசி தூண்டி கொள்ளலாம். அப்ப நெருப்பிலே உங்களுடைய உழைப்பான இருக்க வேண்டும். அதான் நமக்கு என்ன பண்ணோம், எக்ஸசைஸ் பண்றோம், எக்ஸசைஸ் கொடுத்தாச்சு. அப்ப இது எக்ஸசைஸ் பண்ணும்போது, எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன அது உடம்புல நெருப்பானது உங்களுக்கு உற்பத்தி பண்ணி விட்டோம். அப்ப பிராணம் முடிச்ச உடனே நல்ல உண்மையான பசி உங்களுக்கு எடுக்க ஆரம்பிக்கக்கூடிய நிலை அங்கே உருவாகும் போது, அடுத்து என்ன, ஆகாயத்தில் தூங்கினோம், காற்றுல எந்திரிச்சோம், நெருப்பில் உழைத்தோம், நெருப்பு சக்தி உருவானது, பசி தூண்டியது, உடனே நீர் ஆகாரமாக நம்ம வந்து ஒரு கஞ்சியாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, பழைய சோறு கஞ்சியைத்தான் காலை ஆகாரமா எடுத்துக்கொண்டார்கள். நீர் ஆகாரம் சொல்லுவாங்க. பழைய கஞ்சி தான் முறையா இருந்தது, கூழு அந்த மாதிரி வகைகள் தான் எடுத்துக்கொண்டு தொட்டுக்கிறதுக்கு அதை பயன்படுத்தினாங்க. அப்ப இந்த இடத்துல நீர் காய்கறிகள் கூடிய பழங்கள் ஒரு கிட்டத்தட்ட நீர் காய், நீர் தான், நீர் சத்து ஜாஸ்தி இருக்கும் பழங்கள். காய்கறி காய்கறி பச்சை காய்கறிகள் கீரைகள் என்ன இருக்கு, நீர் தான் அதிகமா இருக்கு சரிங்களா. தானியங்கள் போகும்போது தான் திட உணவு மாறும். அப்ப பச்சை காய்கறிகள் கீரைகள் இந்த வகை எடுக்கின்ற பொழுது அது நீராக அமைந்து விடுகின்றது. அல்லது பழைய சோறு கஞ்சி அல்லது பாரம்பரிய கஞ்சிகள் நீராக எடுத்துக் கொள்ள வேண்டாம். அப்ப நீர் ஆகாரமாக நீர் தத்துவத்துல நீங்க காலை உணவை முடித்துக் கொள்ள வேண்டும். சரியா, இவளை வச்சுக்கிட்டது அது போறதான் உங்க அன்றாட வேலைகள். நீங்கள் எப்பயும் போல வேலைகள், அடுத்தது வேலைகள் இருந்தால் அந்த வேலை பார்க்க போறீங்க. அப்ப ஜீரண சக்தி நல்லா நடந்துடும். அப்ப இடைவெளியாக வரக்கூடிய உணவுகளை நீங்கள் இருக்கிற ஸ்நாக்ஸ்மா எடுக்கிறதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நல்ல விஷயம் எடுத்துக்கிட்டா தப்பு கிடையாது. அப்ப நீராக முடித்த பிறகு அடுத்து அந்த நீராக சென்ற பிறகு மூணு மணி கழிச்சு திருப்பி ஒரு பசி தூண்டும். அந்த பசி தான் பூமிக்குள்ள பசி. அப்பதான் நீங்க திடமான உணவுகளாக தானியங்களை எடுக்க வேண்டும். திட உணவாக தானியங்கள், சாதங்கள், இந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அப்ப பூமி தத்துவத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். அப்ப இந்த வழிமுறைப்படி நீங்கள் மதியம் வரை எடுத்துக்கொண்டால் அந்த உறக்கம், உழைப்பு, உணவு, அப்ப உணவு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கேற்ற சில உழைப்புகள் இருக்கும். அப்ப அடுத்த வேலை பசிக்க என்ன பண்றோம், சின்ன ஒரு பயிற்சி பண்ணிடுறோம், ஒரு எக்ஸசைஸ் பண்ணிடுறோம். அப்ப ஒரு வேலை வந்துருச்சு, அப்ப வேலை கிடையாது, அது வேலை கிடையாது, அது அந்த நீராகத்தை சாப்பிட்டு ஜீரணிக்கிறது வேலை கிடையாது, பசிக்கும். ஆனா உண்மையிலே ஜீரணமாகி எல்லா செல்களும் போய் கழிவு வெளியேற்றிச்சும் கிடையாது. அங்க சத்துக்கெல்லாம் கழிவு தேக்கக்கூடிய அளவு தான் உழைப்பு இருக்கு. அது ஜீரணிச்சு கழிவா வேலைக்கு வேலையை அனுப்பக்கூடிய உழைப்பு இருக்கா. அவ உழைப்பும் நல்லா இருக்கணும். இப்ப உணவும் நல்லா இருக்கணும், உழைப்பும் நல்லா இருக்கணும்.
அவர் உழைப்பினால் அந்த உணவானது உங்க உடம்பு சுத்தப்படுத்தும் விதமாக இருக்கணும், பலப்படுத்தக்கூடிய விதமா இருக்கணும், புத்துணர்ச்சி தரக்கூடிய விதமா இருக்கணும். அதே நேரம் உங்களுக்கு உண்ட உணவை சரியான முறையில் ஜீரணமாக்கி கழிவுகளை வெளியேற்றி சத்துக்கள் எதை சேர்க்கணுமோ எதை வெளியேற்றணும் அந்த நிலை உடம்பும் என்னது அந்த ஸ்ட்ரக்சராக உடம்பாகவும் வலுவான உடம்பாகவும் மாறக்கூடிய விதமாக உழைப்பு இருக்கணும். அப்ப நமக்கு ஆசனங்களை நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த நேரத்துக்கு. இப்ப ஆசனங்களை கொடுக்கும்போது என்னாகும், உங்க பாடி ஒரு நல்ல ஒரு அமைப்புக்கு உருவாகிட்டு அதற்கு பசி எடுக்கும், நீங்க கஞ்சி கொடுக்க சொல்லியிருக்கோம். அப்ப நீங்க திரவணமாக எடுத்துக்கொள்வீங்க, வெயிட் லாஸ் தான் கஞ்சி சாப்பிடுவோம். நீங்க இயல்புக்கு வரும்போது கண்ணமா உணவு எடுத்துக்கலாம். சரி, பூமியை முடிச்சாச்சா? இப்ப பூமியில ஆரம்பிச்சு பூமியை தொடக்கமாயிருது, பூமியை முடிச்சாச்சு, ஆகாயத்திலிருந்து பூமி முடிச்சாச்சு, இப்ப தொடக்கம் பூமியிலிருந்து. அப்ப பூமியிலிருந்தே தீர்வு தொடங்குகின்றது. இப்ப பூமியிலிருந்து அடுத்து என்ன பண்ணோம், இப்ப பூமி ஆரம்பிச்சால் நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தும் முடிக்கணும். அப்ப பூமியிலிருந்து பூமியிலிருந்து முடிச்சது, பூமி முடிவும் தொடக்கமும் பூமி ஆகிவிட்டது. இப்பொழுது அடுத்து நீங்க நீருக்கு வரும்போது ஒரு மதியம் ஒரு 12-1 மணி சாப்பிட்டீங்கன்னா அது 2-3 மணிக்கு ஏதாவது ஒரு சூப்பு, இந்த சூப்பில் எப்படி சூப்பு, சுக்குமொழி காப்பி, உங்க உடம்பை சுத்தப்படுத்தக்கூடிய விதமாகவும் ஜீர்ணிக்கும் விதமாகவும் அங்கு பித்தன் சாப்பிட்ட உணவுக்கு ஏதாவது குற்றம் குறைந்தால் அதை குறைக்கும் விதமாக நீராக இருக்கின்ற பொழுது சுக்குமொழி காப்பி சூப்பு அல்லது ஏதாவது ஜூஸ் இந்த உடம்பை சுத்தப்படுத்தும் விதமாக எடுத்துக்கொண்டால் இப்ப நீருக்கு வந்தாச்சு. சரிங்களா? அப்ப நீருக்கு அடுத்து என்ன இருக்கு, நெருப்பு. நெருப்புக்கு என்ன பண்ணணும், அப்போ ஒரு என்ன பண்ணிடும், இந்த மதியம் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில வழிமுறை கண்டிப்பா போயிட்டு இருக்கோம், மதியத்துக்கு மேல அது பிறகு மனசுக்கு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கணும், நல்ல ஒரு விளையாட்டு இருக்கணும், இல்ல டான்சிங் இருக்கணும். இந்த மாதிரி டான்சிங் ஒரு விளையாட்டாக இருந்து கொண்டால் இப்ப அங்க நெருப்பானது நெருப்பு தத்துவத்துக்குள் மீண்டும் சேர்ந்து மீண்டும் உங்களுக்கு அடுத்த வேலை பசி தூண்டக்கூடிய விதமாக அது எதுவா அமைந்துவிடும். அப்ப மனசுக்கு பிடித்த மாதிரி விளையாட்டுகளாகவும் மனத்துக்கு இருக்க டான்ஸாகவும் மனத்துக்கு செயலாக ஒரு அந்த பயிற்சி இருந்தால் காலையில ஏற்பட்ட அழுத்தங்கள், காலையில இருந்து எதிர்த்து அதை பண்ணும் இதை பண்ணும் இந்த வேலை அந்த வேலை சொல்லி ஒரு ப்ரெஷர் இருக்கும், அந்த ப்ரெஷர் எல்லாம் கம்மி பண்ணும் விதமாக நீங்க மாலை சந்தோஷத்துக்குள்ளக்கூடிய விதமா மாத்திக்கணும். மத்தியத்துக்கு எல்லாமே ஜீரணிக்கக்கூடிய உணவு உணர்வு உணர்வு ஜீரணமாக வேணும், உணவு ஜீரணிக்கக்கூடிய விதமாக சுக்குமொழி காப்பி சாப்பிட்டு நல்ல ஒரு டான்சிங் மாதிரியோ ஒரு விளையாட்டு மாதிரியோ அந்த மாதிரி எக்ஸசைஸ்களை விளையாட்டு எடுத்துட்டீங்கன்னா அங்க நெருப்பு தத்துவத்துல மீண்டும் பசி தோண்டி அடுத்து தயார். அப்ப மகிழ்ச்சியான தருணங்களாக மாற வேண்டும். 3 மணிக்கு 2 மணி 2 2.5 மேல மகிழ்ச்சியான தருணங்களாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும், மனசுக்கு பிடித்த தருணங்களாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும், நல்ல பொழுதுபோக்கு அம்சமாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் காலையிலிருந்து நீங்க உழைச்ச உழைப்புக்கும் நீங்க உங்க மைண்ட் வேலையை பார்த்துருக்கலாம், அதை பேலன்ஸ் பண்ணி இரவு பேலன்ஸ் ஆகிட்டு இருக்கோம். அப்ப இரவு உணவானது அந்த காற்றானது எப்ப அப்பனா ஒரு 6 மணிக்கு மேல 7 மணிக்குள்ள நீங்கள் காட்டு தத்துவத்தை அடிப்படையாக உணவு உட்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் 1/2 வயிறு 1/2 வயிறு மேல் போகக்கூடாது. அங்கே காற்றை அந்த மீதி காற்றாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு நினைவு கூர்ந்து அதை காற்றாக உங்கள் மனசுக்கு குற்றம் குறை இல்லாத மனசுக்கு பிடித்த உணவாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். அப்ப அந்த உணவு எப்படி இருக்க வேண்டும், எந்த மாதிரி உணவு இருக்க வேண்டும், இந்த அடுத்த கிளாஸ்ல நாங்க இரவு உணவு எப்படிலாம் எடுத்துக்கிட்டா இன்னும் சிறப்பா இருக்கும், அது காட்டு தத்துவத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும், காட்டு வந்து அங்க பிராணசக்தி உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்க விதமாக அந்த உணவை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், அது வந்து என்னென்ன மருத்துவமுறை சேர்க்க வேண்டும் என்பதை, அது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் ஜீனத்துக்கும் மகிழ்ச்சி கூடிய உணவாக இருக்க வேண்டும் என்பது இங்க காட்டு தத்துவத்துல நம்ம கொடுக்க போறோம். சரிங்களா? அடுத்து 7 மணி சாப்பிட்டு முடிச்சிருவீங்க. அவங்க முடிச்ச உடனே உண்ட உணவு என்ன பண்ணும், உடனே தூங்கணுமா, அதுக்கு 2 மணி நேரம் கேப் பண்ணும். இடையில நீங்க ஒரு மன மகிழ்ச்சியான நிகழ்வுகள், ஒரு வாக்கிங் போறது அல்லது ஏதாவது ஒரு செயல் ஈடுபட்டு கட்டுக்கிறது, அது அதாவது இரவு உணவுக்கு பின், இரவு உணவுக்கு பின் குறுநடை. யார் சொன்னா அவையா சொல்லிருக்கு, அவையா என்ன சொன்னாங்கன்னா இரவு உணவுக்கு பின் குறுநடை. ஏன் குறுநடை என்ன, சும்மா ரிலாக்ஸா போயிட்டு நடந்து வந்தீங்கன்னா அந்த சாப்பிட்ட சாப்பாடுலாம் செட் ஆகி ஜீனமாகி 9 மணிக்குள்ள வயத்துல ஜீனிக்கக்கூடிய விஷயத்துல ஒண்ணுமே இருக்காது. அப்ப மீதி உள்ள நீங்க மீண்டும் 8 மணிக்கு 10 மணிக்கு ஆகாயத்துக்குள்ள நிம்மதி தூக்கத்துக்கு போயிருவீங்க. அது மிச்ச சொச்சை இருந்தா ஒரு மணி 2 மணி போக 12 மணிக்கு மேல கொஞ்சம் கூட எந்த வேலையும் இல்லாமல் கல்லீரலுக்கு உங்களை சுத்தப்படுத்தக்கூடிய வேலை மட்டுமே அங்க எஞ்சி இருக்கும்.
அந்த வேலையை நீங்க கல்லீரல் கொடுக்க வேணா ஆகாயத்துக்கு தூக்கிவிடுங்க. அப்ப ஆகாயத்துக்கு தூக்கத்துக்கு போயிட்டீங்க. இந்த பஞ்சபூதத்தின் அடிப்படையாக உங்களுடைய உணவு, உணவு கேட்ட உழைப்பு, உழைப்பு கேட்ட உறக்கம், இவைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்களே உணர்ந்து அதை நீங்கள் பழக்கப்படுத்தி சில யோசனைகளை உங்களுக்குள் உட்படுத்தி நீங்கள் செய்து கொண்டு வந்தால் அந்த அன்றாட வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய உணவு உழைப்பு உறக்கத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் உங்களுக்கு ஏற்படாது. இதுதான் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தின் அடிப்படையாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு இந்த டயத்தை சரியாக ஃபாலோ பண்ணணும். அப்ப எத்தனை மணிக்கு தூங்கணும், எத்தனை மணிக்கு எந்திக்கணும், என்னென்ன பார்க்கணும், எல்லாம் பஞ்சபூதத்தின் அடிப்படையா போயிட்டு இருக்க பாருங்க. அப்ப இந்த பஞ்சபூத தத்துவத்துல நீங்க வாழ்வியல் முறையில உணவு உழைப்பு உறக்கத்தை அதுக்கு எதுக்கு உணவு கேட்ட உழைப்பு கொடுத்தாச்சா, உழைப்பு கேட்ட உறக்கத்து கொடுக்கோமா, அந்த உறக்கத்துக்கு பின் அந்த எழுந்த உணவு எப்படி, உழைப்பு எப்படி, இதெல்லாம் சரியா கொண்டு வர வேண்டும். இந்த மூன்றுமே உங்களுக்கு மூணு காய்கறி செய்கின்றன. உணவு சுத்தப்படுத்தி பலப்படுத்தி புத்துணர்ச்சி தருகின்றது. இது ஏற்கனவே உணவே மறந்து என்ற அடிப்படையில் பேசியாச்சு. சுத்தப்படுத்தக்கூடிய நாச்சத்து நீர்த்தத்து இருக்கணும், பலப்படுத்தக்கூடிய புரதம் கார்போஹைட்ரேட் கொடுத்திருக்கணும், அடுத்து வந்து புத்துணர்ச்சிக்கூடிய விதமாக வைட்டமின் அண்ட் மினரல்ஸ் உயிர்ச்சத்துக்களும் கனிம தாதுசத்துக்களும் இருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம். உணவே மருந்து. உழைப்பும் ஒரு விதமான மருந்துதான். எப்படி என்றால் உழைக்கின்ற பொழுது வேலை செய்யணும் வேர்வை வெளியின்ற வகையிலே கொஞ்சமாவது வேலை பார்க்கணும். அதுதான் சில எக்ஸசைஸ் எல்லாம் பாஸ்டா கொடுத்துருப்பாங்க வேர் வர மாதிரி. அந்த வேர்வை மூலியமா சுத்தப்படுத்தப்படுகின்றது, நீர் தேவையில்லா கழிவு வெளியேற்றப்படுகின்றன, ரசு பூசி அழைக்கும் போது சுவாசத்தின் மூலம் வெளியேற்றப்படுகின்றன, சிறுநீரத்துக்கு செயல்பாடு குறையும் போது அடுத்த வேலை சிறு நல்லா வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். நல்ல அழுத்தத்தோட நீங்க சுவாசம் வாங்கும்போது பிராணாயம் நடக்குது, அந்த நேரம் மலச்சிக்கல் இல்லாம காத்து வந்து அட புஷ் பண்ணி விட்டுரும் மலச்சிக்கலுக்கு, மலம் இங்க தங்காம. அப்ப எல்லாமே சுத்தப்படுத்த வேலை உழைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கு. எந்த அளவு உழைக்கிறீங்க அந்த அளவுக்கு உடம்பு பலமா இருக்கும். உழைக்க உழைக்க உடல் பலம், உழைக்கணும் கிடையாது, உழைக்காமல் இருந்தால் உடம்பு பலகினம், உழைத்தால் உடல் பலம். அப்போது நீங்கள் செய்கின்ற வேலைகள் உடம்பை பலப்படுத்த வேலைகளாக இருந்தால் மட்டும்தான் அது சரியான உழைப்பு. பலம் கொடுக்காத வேலைகளை எடுத்தீங்கன்னா அது உழைப்பு கிடையாது. நான் அந்த வேலை பார்த்தேன், இந்த வேலை பார்த்தேன், எந்த வேலை சுவிட்ச் போட்டிருப்பீங்க, கேண்ட் ஓடி இருப்போம், சுவிட்ச் போட்டிருக்கோம், துவைச்சிருப்போம், சுவிட்ச் போட்டிருப்போம், நீங்க பிடிக்க விட்டுருவோம், எல்லாமே சுவிட்ச் போட்டு நீங்க போர்டு மாதிரி ஆயிட்டீங்க, சரிங்களா? அந்த மாதிரி இல்லாம நீங்கள் உங்களுடைய இயக்கத்தை கொடுப்பதற்கு உண்டான, அப்ப அந்த உடம்பு வந்து பலகீனம் இல்லாம பலமா நிற்கும். அதுக்கு தகுந்த எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? வேற எங்க வேலை கிடையாது. நீங்க என்னமே கள்ள தூக்கி கல்லு மா வாட்ட போற கிடையாது, மிஞ்சி போனா ஒரு கிலோ ரெண்டு கிலோ தூக்குவீங்க, அது எல்லாமே பண்ணிடுது. அப்ப அந்த அளவுக்கு வந்துருச்சு, மாற்றம் கொண்டதாச்சு. அப்ப அந்த உழைப்பானதான் சுத்தப்படுத்தி பலப்படுத்தி புத்துணர்ச்சி தருது. அடுத்து நல்லா தூங்குங்க. தூங்க என்ன வேலை பார்க்க, கல்லீரல் வேலை பார்க்க. நல்லா தூங்கும் போது கல்லீரல் வேலை பார்க்கும் போது சுத்தப்படுத்தப்படுகின்றது, உண்மையான ஓய்வு கிடைக்கின்ற போது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கின்றன, ஒவ்வொரு உறுப்பு தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கின்றன, தன்னைத்தானே இளமைப்படுத்திக் கொள்கின்றன, தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொள்கின்றன. அப்ப என்னாயிருது, அதை தன்னை பலப்படுத்தி தனக்கு புத்துணர்ச்சியும் தானைத்தானே கொடுத்துக் கொள்கிறது. எப்போது? ஆகாயத்தில் தூங்கும் போது. இப்போ தூக்கத்திலும் சுத்தப்படுத்தி பலப்படுத்தி புத்துணர்ச்சி தந்து கொண்டிருக்கின்றது. இந்த மூணும் உங்களுக்கு சிகிச்சையின் அடிப்படையிலே, மருத்துவின் அடிப்படையிலே உங்களை அமைந்து கொண்டால் அப்ப வாழ்நாள் முழுவதும் நோய் இல்லாமல் அந்த மத தத்துவத்தின் அடிப்படையாக நாம் அந்த காரண காரியங்களில் இருந்து முதல்ல விடுபடுங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்க நோய்க்கு போய் மருந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா மருந்து வளவாக்காது, கிரந்தத்தில் கிடைக்காது. அந்த அடிப்படை விஷயம் அடிப்படை விஷயத்தை மாறாம சிகிச்சையும் உங்களுக்கு தீர்வு ஆகாது. அப்ப போய் ஊசி போடுவீங்க, மருந்து சாப்பிட சரியானமா இருக்கும், ஆனா உள்ள இருக்கும் என்ன ஆயுர்வேதிக் சித்த போனா கூட அது கிரந்த தீர்வாகாது, அது மீன் அந்த பழக்கத்தோசை உள்ள வந்து சேர்ந்து கூடும். அப்ப நோய் எப்படி, நாள்பட்ட நோய் எப்படி வளர்த்துறது? ஆகையால் நீ சொல்ல இந்த ஆகாய தத்துவத்தில் தூங்கி காட்டில் எழுந்து நெருப்பில் உழைத்து நீர் ஆகார உண்டு திடமாக பூமி தத்துவத்தை உண்டு கொண்டு அந்த பூமி தத்துவத்துக்கு பின் மீண்டும் நீரிலே அருந்தி அந்த நீரிலே அருந்தி பின் நெருப்பிலே நல்ல விளையாட்டுகள் விளையாண்டு அப்புறம் காற்று தக்க வைத்துக்கிற உணவு எடுத்துக்கொண்டு மீண்டும் ஆகாயத்தில் நிம்மதியாக தூங்கினால் இந்த உணவு கேட்ட உழைப்பு உழைப்பு கேட்ட உணவானது நல்ல சரிவிகித சமமாக கிடைக்கின்ற பொழுது நீங்க வாழ்க்கையில் நீங்க வாழ்ந்து கொண்டே ஒரு சமாதி நிலையோடு வாழ்வதற்கு இந்த ஆத்மா ஆன்மீகமும் உங்களுக்குள் உள்ளே செல்லும் என்பது இந்த வகுப்பின்
மூலியமாக நான் முடித்துக் கொள்கின்றேன். சந்தேகம் கேளுங்க.